அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தரவு கட்டமைப்பில் வரைபடம், அதாவது கிராஃப் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. கிராஃப்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம பைனரிட்டிலாம் பார்த்துருப்போம், அதுவும் ஒரு டைப் ஆஃப் கிராஃப்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்படின்னா என்னென்னா, ஒரு ஒரு நோட்ஸு, நோடுங்கிறது தான் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், அதாவது தரவுகள்னு சொல்கிறோம் டேட்டா ஸ்ட்ரக்சரில். ஸோ இந்த கிராஃப்ஸுன்றது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு நோடும் பார்த்திங்கன்னா இன்னொரு நோடோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கனெக்ட் ஆகிருக்கிற அந்த கனெக்ஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா எட்ஜுன்னு சொல்கிறோம், அப்படி இல்லைன்னா ஆர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு எட்ஜு இன்னொரு எட்ஜோட, அதாவது ஒரு நோடு இன்னொரு நோடோட கனெக்ட் ஆகிருக்கும். அது எந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் காட்டியிருக்கேன் பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு அது மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கணுமான்னு கிடையாது. இப்போ ஏங்கிற நோடுக்கே பார்த்திங்கன்னா இன்னொரு கனெக்ஷன் ஏலேருந்தே ஏக்கும் கூட போக முடியும், அதுவும் வந்து கிராஃப் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ ஒரு கிராஃபை வந்து நம்ம எப்படி மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, ஜி அப்படிங்கிறது என்ன பண்ணுறோன்னா வீக்கமாக இ அப்படின்னு குறிப்பிட்றோம். விங்கிறது என்னென்னா வர்டிசஸ், இங்கிறது வந்து எட்ஜஸ், அதாவது நோட்ஸ் கமா எட்ஜஸ். ஸோ விங்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னா ஏபி, சிடிஇ இதெல்லாம் வந்து வர்டிசஸ். இங்கிறது என்னென்னா எட்ஜஸ். ஸோ ரெண்டு நோடை கனெக்ட் பண்ணுறது தான் வந்து கனெக்ஷனை தான் நம்ம எட்ஜுன்னு சொல்கிறோம். ஸோ ஏகமா பிங்கிறது ஒரு கனெக்ஷன், ஏகமா சிங்கிறது ஒரு கனெக்ஷன், ஏகமா டிங்கிறது ஒரு கனெக்ஷன். அது மாதிரி இந்த நோடில் இருக்கிற, சாரி, இந்த கிராஃபில் இருக்கிற எல்லா கனெக்ஷனும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு வரைபடம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் கனெக்ஷன் இருக்கலாம். கனெக்ஷன் ஏகமா ஏகே கூட போகலாம், அது வந்து லூப்புன்னு சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைனரி ட்ரீயில் வந்து வராது. ஸோ இதில் என்னென்னா வர்டெக்ஸ் இப்போ தான் பார்த்தோம். ஸோ வர்டெக்ஸுங்கிறது என்னென்னா இண்டிவிஜுவல் டேட்டா எலமெண்ட் இந்த கிராஃப், அதாவது நம்ம என்ன தரவு வச்சுருக்கோமோ அதை தான் வந்து வர்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம், இல்லைன்னா அதை நோடுன்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டிலேருந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், எட்ஜுங்கிறது என்னென்னா கனெக்ஷன், அதாவது ரெண்டு நோடை கனெக்ட் பண்ணுறது, அதை தான் எட்ஜுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஸ்டார்டிங் எண்டிங் அப்படின்னு நம்ம ரெண்டு வச்சுக்கலாம். எடுத்துக்காட்டு தான் நம்ம மேலே பார்த்தோம், இப்போ அதே தான் அந்த லிங்க் எல்லாமே, இது எல்லாமே வந்து எட்ஜஸ், இதெல்லாம் வந்து வெர்டிசி, ஏபிசிலாம் வந்து வெர்டெக்ஸில் நோடு. ஸோ இதில் டைப்ஸு பார்த்திங்கன்னா அன்டைரக்டட் கிராஃபு, இல்லைனா டைரக்டட் கிராஃப், இல்லை வெயிட்டட் கிராஃப்னு இருக்குது. அன்டைரக்ட் கிராஃப் என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்டின எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அன்டைரக்டட் கிராஃப். இதில் வந்து இந்த லிங்கில் வந்து உங்களுக்கு எங்கேயுமே டைரக்ஷன் மென்ஷன் பண்ணல. இப்படிக்கு இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அன்டைரக்டட், அதாவது எந்த பக்கம் வேணாலும் போகலாம், இந்த பக்கத்தில் ஏலேருந்து பிக்கும் போகலாம், பியிலேருந்து ஏக்கும் போகலாம் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து பை டைரக்ஷனல் இல்லைனா அன்டைரக்டட் கிராஃப்னு சொல்லலாம். அப்போ வந்து அதாவது ஏவும் பியோன்றதா, ஏக்கமாக பின்றதும் பிக்கமாக ஏங்கிறதும் ஈக்குவல். ஆனால் டைரக்டட் கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டட் கிராஃபில் ஆரோ மார்க் போட்டிருக்கோம் எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஒரு எந்த பக்கம் ஆரோ மார்க் போட்டிருக்குதோ அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஏ டு பின்னா இப்போ ஏ கம்மா பி மட்டும் தான் நம்ம எழுத முடியும். அதுவே பி டு ஏன்னா பி கம்மா ஏன் தான் எழுத முடியும். டைரக்டட் கிராஃபில் ரெண்டும் வந்து ஈக்குவல் கிடையாது, ரெண்டுமே வேறு வேறு. ஸோ இதே மாதிரி வெயிட்டட் கிராஃப் அப்படின்னா என்னென்னா, ஒரு எட்ஜிலேருந்து, அதாவது ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு போகும்போது அதுக்கு வந்து வெயிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை தான் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த கிராஃபில். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய அல்காரிதம்ஸ்லாம் படிப்போம், ஷார்ட்டஸ்ட் பாத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அங்கே வந்து அது வந்து காஸ்ட்னா என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸில் நம்ம எப்படி கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் அல்காரிதம்ஸ்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.